கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 16:16 இப்படி சொல்லுகிறது: ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி திரும்பினாராம்? மன உருக்கத்தோடு, மனவேதனையோடு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய விஷயங்களில் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நிறைய விஷயங்களில் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். நிறைய விஷயங்களில் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். நிறைய விஷயங்களில் ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லை. நிறைய விஷயங்களில் சூழ்நிலைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பார்த்து, சூழ்நிலைகளை பார்க்கிறதுனாலும் சூழ்நிலைகளை கேட்கிறதுனாலும் அவர்கள் வேதனைப்பட்ட ஒரு ஜனங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மன உருக்கத்தோடே, ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணியும், இப்படி ஒரு செயல்பாடு அவர்களுக்குள்ளே இருக்கிறதே, இன்னும் என்ன முழுமையாக நம்ப மாட்டுக்காங்களே, இன்னும் என்னுடைய சத்தத்துக்கு முழுமையாக செவி சாய்க்க மாட்டுக்காங்களே, இன்னும் உலகத்தார்களை போலதானே இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்னு அவருடைய ஆதங்கம் சொல்லிட்டு, எனினும் அவருடைய ஜனமாக இருக்கிறபடியினாலே நான் மன உருக்கத்தோடே எருசலேமுக்கு திரும்புகிறேன், எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. என கண்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எனினும் நான் ஆண்டவரால், அல்லது ஆண்டவர் இப்படி மன உருக்கத்தோடு என்கிட்ட வரார் அப்படிங்கிறத விட, மனவேதனை கொடுக்கக்கூடியவனாக நான் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அடிக்கடி ஆண்டவருடைய பாதையை விட்டு தூரம் போய் என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வந்து விடாதா என்கிற உருக்கத்தோடு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு என் செயல்பாடு வந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நம்மளை பற்றி கொள்வதிலே சரியானவர்களாக இருக்க எங்களுக்கு ஞானம் தாரும் என்று நாம் கேட்போம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் மேலே எவ்வளவு பாசம், தவறினாலும் எங்களை தூக்கி எடுக்கிறீர், நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீர் என்கிற அந்த எண்ணங்களோடு நாங்கள் தவறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.